ஆனந்த உலக நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்று நாம் சுவையான மோர் எப்படி செய்வது என்பதை பார்க்கலாம். இந்த நான் செய்கிற மோர் சவால் விட்டு சொல்கிறேங்க, இந்த டேஸ்ட்டு வேறு எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது. ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இப்படி நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த மோர் இந்த மாடல் மோரை மட்டும்தான் நீங்கள் குடிப்பீங்க, வேறு எந்த மோருமே குடிக்க மாட்டீங்க. இன்றைக்கி என்னென்ன இந்த மோர் செய்யறதுக்கு என்னென்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் மோர் எடுத்திருக்கேன், காரா பூந்தி எடுத்திருக்கேன், தேவைக்கு அளவு போட்டுக்கலாம். வெள்ளரிக்காய் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், சீரகம் எடுத்து வச்சுருக்கேன், இளம் தளிர் கொத்தமல்லி சின்ன சின்ன இலையாக வாங்கி கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு குட்டி எலுமிச்சம்பழத்தில் அதையே பாதி தான் கட் பண்ணி வச்சுருக்கேன், தேவைக்கேற்ப உப்பு. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த தயிரை மிக்சி மிக்சி ஜாரில் போட்டுட்டு அது கூடவே எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லியில் கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த சீரகத்தையும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம். இதை நல்லா ஜாரில் அடிச்சுக்கலாம். இப்போ இதை மிக்சி ஜாரில் நல்லா அடிச்சுட்டேன். இதை இதில் ஊற்றிக்கலாம். இப்போ அந்த மிக்சி ஜார் அடித்ததுல கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலம்பி அதையும் அதில் ஊற்றிக்கலாம். மோர் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. தேவைக்கேற்ப தண்ணி நம்மளுக்கு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இந்த லெமன் இருக்குல்ல, லெமனில் இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டு ஒரு 4 சொட்டு ஊற்றிக்கலாம். இப்போது மோர் அந்த இங்கே இந்த மோர் வந்து மவுண்ட் ரோட்டில் ஒரு கடையில் நைட்டு 1 மணி வரைக்கும் கியூ இருந்துகிட்டே இருக்கும். நாங்கள் கூட போயிட்டு கோவிட் வர்றதுக்கு முன்னாடி அந்த வெயிலில் பிப்ரவரியில் கூட போயிட்டு அந்த கடையில் குடிப்போம். ஜனம் இருந்துட்டு தான் இருக்கும். நைட்டில் கூட 12-1 மணிக்கு பீச்சுக்கு போயிட்டு அப்படியே போனோமா, அங்கே ஜனம் இருந்துட்டு தான் இருக்கும். ஆனால் அவர் மோர் செய்கிற விதத்தை விட அவர் பரிமாறுற விதம், அதை செய்கிற விதம்லாம் அவ்வளோ அருமையாக நம்ம போய் நின்றுட்டே இருப்போம். அவர் என்ன பண்ணுவார், வெள்ளரிக்காய் முதல்ல வெள்ளரிக்காவை போடுவார், ஒரு டவல் வச்சுருப்பார், அந்த டவலில் தொடச்சிட்டு வெள்ளரிக்காவை அப்படியே ஒரு மாதிரியாக பண்ணுவார். அப்புறமா அது கூட கொஞ்சம் கொத்தமல்லியை அப்படியே தூவி அப்படியே தருவார், அப்படியே தரமாட்டார். ஒரு ஸ்பூனை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணுவார். எப்படா ஒரு மோர் தருவார்னா இந்த சவுண்டு நம்மளுக்கு அவர் எப்போ தருவாருன்றதை கேட்டுகிட்டே இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்மளுக்கு தர கிளாஸில் 3/4 தான் ஊற்றணும், 3/4 டம்ளர் ஊற்றிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழையை தூவிட்டு அதுக்கு மேலே இந்த காரா பூந்தி இந்த மோர். இந்த காராபூந்தி மோர் வந்து சென்னையில் ரொம்ப ஃபேமஸ். இந்த மோருக்காகவே அந்த ஒரு கூட்டம் அலமோதும். இந்த மோரை 1 டைம்ஸ் நீங்கள் குடிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு வேறு மோர் எப்படியுமே பண்ணி சாப்பிட மாட்டீங்க. இது வந்து நல்ல வெயிலில் நம்ம அலைஞ்சிட்டு வரச்ச வெள்ளரிக்காய் ஆல்ரெடி கூல், இந்த சீரகமும் கொத்தமல்லியும் நம்ம அரைச்சி மோரில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அது இன்னமும் உடம்புக்கு குளிர்ச்சியாக இருக்கும். இது குடிக்கிறச்ச ரொம்ப சுவையாக இருக்கும், உடம்புக்கும் குளிர்ச்சி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஒரு வாட்டி செஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த மோருடைய டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிரும், அப்புறம் விடவே மனசு இருக்காது. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.